சூரா பனி இஸ்ராயில். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து, கஅபத்துல்லாஹ்விலிருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்துச் சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சுற்றெல்லைகளை நாம் ஆசீர்வதித்திருக்கின்றோம். நம்முடைய அட்டாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். நாம் அதை இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக ஆக்கி, என்னை அன்றி வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என கட்டளையிட்டோம். நாம் நூஹுடன் கப்பலில் ஏற்றி காப்பாற்றியவர்களின் சந்ததியினரே, நிச்சயமாக அவர் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார். நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு முன் அறிவிப்பாக தௌராத் வேதத்தில், நிச்சயமாக நீங்கள் பூமியில் இருமுறை குழப்பம் உண்டாக்குவீர்கள், அல்லாஹுவுக்கு வழிபடாது ஆணவத்துடன் பெரும் அழிச்சாட்டியங்கள் செய்பவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்று அறிவித்தோம். எனவே அவ்விரண்டில் முதலாவது வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுக்கு எதிராக போரில் கொடிய வலிமையுடைய நம் அடியார்களை ஏவிவிட்டோம். அவர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து உங்களையும் உங்கள் பொருள்களையும் தேடி அழித்து விட்டார்கள். இவ்வாறு முதல் வாக்குறுதி நிறைவேறியது. பின்னர் அவர்கள் மீது வெற்றியடையும் வாய்ப்பை உங்கள்பால் திருப்பினோம். ஏராளமான பொருள்களையும் புதல்வர்களையும் தந்தது கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளான கூட்டத்தினராகவும் ஆக்கினோம். எனவே உங்கள் செயல்களை அழகாக்கி நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொண்டவராவீர்கள். அவ்வாறே நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் என்றும் அதில் கூறினோம். எனினும் இதை புறக்கணித்து அக்கிரமம் செய்யலாயினர். எனவே இறுதி வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுடைய முகங்கள் பகைவர்களின் அழிச்சாட்டியங்களினால் பெரும் சோகமடையவும், முந்தைய தடவை பள்ளி வாசலில் நுழைந்தவாறே நுழைந்து எவை வெற்றி பெறப்பட்டனவோ அவற்றையெல்லாம் பெரும் அழிவோடு அழித்து நாசமாக்குவோரை உங்கள் மீது ஏவினோம். இதன் பின்னரும் நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போதும். ஆனால் நீங்கள் பாவத்தின் பக்கமே திரும்புவீர்களானால் நாமும் முன்போல் தண்டிக்க திரும்புவோம். மேலும் காபிர்களுக்கு ஜஹன்னம் எனும் நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கி வைத்துள்ளோம். நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது. அன்றியும் அல்லாஹுவுக்கு இசைவான நற்கர்மங்கள் செய்து வரும் மோமீன்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரும் நற்கூலி உண்டு என்றும் நன்மாராயம் கூறுகிறது. மேலும் எவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கிறோம். மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். இரவையும் பகலையும் நாம் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கினோம். பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிடச் செய்தோம். உங்கள் இறைவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும், ஆண்டுகளில் எண்ணிக்கையையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கிறோம். நாம் அவனுக்கு கியாம நாளில் அவனுடைய பட்டோலையை அவன் பார்ப்பதற்காக திறக்கப்பட்ட புத்தகமாக அதை வெளியாக்குவோம். நீ உன் புத்தகத்தை படித்து பார். இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே கணக்கு அதிகாரியாக இருக்க போதும் என்று அப்போது நாம் கூறுவோம். எவன் நேர்வழியில் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான். எவன் வழிகேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான். நிச்சயமாக ஒருவனுடைய பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். நம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை. நாம் ஓர் ஊரை அதன் தீமையின் காரணமாக அழிக்க நாடினால் அதில் உள்ள வசதியான சுகவாசிகளை நேர்வழியை பின்பற்றி வருமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்களோ நம் ஏவலுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி நடப்பார்கள். அப்போது அவ்வூரின் மீது வேதனை பற்றிய நம் வாக்கு உண்மையாகிவிடுகிறது.
அப்பால் நாம் அதனை அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின் நாம் எத்தனை தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம். இன்னும் தன் அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருப்பதற்கு உம் ரப்பு போதுமானவன். எவர்கள் மறுமையை புறக்கணித்தும் விரைவில் அழியும் இவ்வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம். பின்னரோ அத்தகையவருக்காக நாம் ஜஹன்ன நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதில் அவர் அழிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவர். இன்னும் எவர் மறுமையை நாடி அதற்காக தக்க பிரயாசையுடன் மோமீனாகவும் இருந்து முயல்கின்றாரோ அத்தகையவர்களின் முயற்சி அல்லாஹ்விடத்தில் நற்கூலிக்கு உரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இம்மையை விரும்புகிறவர்களுக்கும் மறுமையை ஆசிக்கும் மற்றவர்களுக்கும் உம் இறைவன் தன் கொடையை கொண்டே உதவி செய்கிறார். ஏனெனில் உம் இறைவனுடைய கொடை எவரை விட்டும் விலக்கப்பட்டதாக இல்லை. நபியே, நாம் எவ்வாறு எவர்களில் சிலரை சிலரை விட இம்மையில் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளிலும் மிகப்பெரியது, மேன்மையிலும் மிகப்பெரிதாகும். அல்லாஹுவுடன் மற்றோர் ஆண்டவனை நீர் இணையாக்க வேண்டாம். அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவி அற்றவராகவும் அமைந்து விடுவீர். அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வணங்கல் ஆகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய ரப்பு விதித்திருக்கின்றான். அவர் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முழுமையடைந்து விட்டால் அவர்களை சி என்று சடைந்தும் சொல்ல வேண்டாம். அவ் இருவரையும் உம்மிடம் இருந்து விரட்ட வேண்டாம். இன்னும் அவ் இருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. இன்னும் அவ் இருவரிடமும் பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்து பரிவுடன் நடந்து கொள்வீராக. மேலும், ரப்பே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ் இருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்றும் கூறி பிரார்த்திப்பீராக. பெற்றோரை நடத்துவது பற்றி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய ரப்பு நன்கு அறிவான். நீங்கள் சாலிகானவர்களாக இறைவன் ஏவலுக்கு இசைந்து நடப்பவர்களாக இருந்தால் உளம் திருந்தி உங்களில் எவர் மன்னிப்பு கோருபவர்களுக்கு மன்னிப்பு கோருபவராக இருந்தாலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான். இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமை பாத்தியதைகளை கொடுப்பீராக. மேலும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுவீராக. வீணாக பொருளை விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களாவார்கள். ஷைத்தானோ தன்னுடைய ரப்புவுக்கே நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய ரப்பின் ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக. உலோபியை போல் எதுவும் வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கிக் கொள்ளாதீர். அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர். அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாது துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர். நிச்சயமாக உம்முடைய ரப்பு தான் நாடியவருக்கு விசாலமாக உணவு சம்பத்துக்களை வழங்குகிறார், தான் நாடியவருக்கு அளவாகவும் கொடுக்கிறார். நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் ரகசிய பரசியங்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை வாழ்க்கை வசதிகளையும் அளிக்கின்றோம். அவர்களை கொல்லுதல் நிச்சயமாக மிக பெரும் பிழையாகும். நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். நிச்சயமாக அது மானக்கேடானதாகும். மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கின்றது. கொலையை அல்லாஹ் விலக்கி இருக்க நீங்கள் எந்த மனிதனையும் நியாயமான காரணம் இன்றி கொலை செய்து விடாதீர்கள். எவரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு விட்டால் அவருடைய வாரிசுக்கு பதிலுக்கு பதில் செய்வதிலோ அல்லது மன்னிக்கையோ நாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் கொலையின் மூலம் பதில் செய்வதில் வரம்பு கடந்து விடக்கூடாது. நிச்சயமாக கொலையுண்டவரின் வாரிசு நீதியைக் கொண்டு உதவி செய்யப்பட்டவராவர். அனாதைகள் பிராயமடையும் வரை
அவர்களின் பொறுப்பேற்றிருக்கும் நீங்கள் நியாயமான முறையில் அன்றி அவர்களுடைய பொருளை நெருங்காதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்விடமோ மனிதர்களிடமோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக அவ்வாக்குறுதி பற்றி தீர்ப்பு நாளில் உங்களிடம் விசாரிக்கப்படும். மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளவுங்கள். இன்னும் சரியான தராசை கொண்டு நிறுத்திக் கொடுங்கள். இதுவே நன்மையுடையதாகவும் முடிவில் பலன் தருவதில் அழகானதும் ஆகும். எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும். மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்துவிட முடியாது, மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது. இவை அனைத்தின் தீமையும் உம் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இவையெல்லாம் உம்முடைய ரப்பு உமக்கு வஹி மூலம் அறிவித்துள்ள ஞான உபதேசங்களாகும். ஆகவே அல்லாஹுவுடன் வேறு நாயனை இணையாக ஏற்படுத்தாதீர். அப்படி செய்தால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துரத்தப்பட்டவராகவும் நரகத்தில் எறியப்படுவீர். முஷ்ரிக்குகளே, உங்கள் ரப்பு உங்களுக்கு ஆண் மக்களை அழைத்துவிட்டு தனக்கு மட்டும் மலக்குகளில் இருந்து பெண்மக்களை எடுத்துக் கொண்டானா? நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் பொய்கூற்றையே கூறுகிறீர்கள். இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குர்ஆனில் திட்டமாக பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளோம். எனினும் இவை யாவும் அவர்களுக்கு உண்மையில் இருந்து ஓடிவிடுதலை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை. நபியே, நீ சொல்வீராக, அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு ஒரு தெய்வம் இருந்தால் அப்போது அது அர்ஷுடையவன் அல்லாஹு தஆலாவின் அளவில் ஒரு வழியை தேடி கண்டுபிடித்து சென்று இருக்கும் என்று. அவன் மிகவும் பரிசுத்தமானவன். இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுகளை எல்லாம் விட மிகவும் உன்னதமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றான். ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துணை செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அவன் புகழை கொண்டு துணை செய்யாத பொருள் எதுவும் இல்லை. எனினும் அவற்றின் துணை செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் சாந்தமும் பொறுமை உடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நபியே, நீர் குர்ஆனை ஓதினால் உமக்கு இடையிலும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம். இன்னும் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதை விட்டும் அவர்களுடைய இருதயங்களில் மேல் மூடிகளையும் அவர்களுடைய காதுகளின் மீது கடினமான செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகிறோம். இன்னும் குர்ஆனில் உம்முடைய ரப்பு ஒருவனை மட்டும் நீர் குறித்துச் சொல்லும் போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புறங்களில் திரும்பி விரண்டவர்களாக பின்வாங்கி விடுகிறார்கள். நபியே, அவர்கள் உமக்கு செவி சாய்த்தால் என்ன நோக்கத்துடன் செவி சாய்க்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் தமக்குள் ரகசியமான ஆலோசனை செய்யும் போது சூன்யம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே அன்றி வேறெவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் சொல்லும் போதும் நாம் நன்கறிவோம். நபியே, உமக்கு அவர்கள் எத்தகைய ஊமைகளை சொல்கிறார்கள் என்பதை கவனித்து பாரும். ஆகவே அவர்கள் வழிகெட்டு விட்டார்கள். நேரான வழியை கண்டுகொள்ள அவர்களால் முடியாது. இன்னும் இறந்துபட்டு எலும்புகளாகவும் உக்கி போனவையாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள், அல்லது மிகப் பெரிதென உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள். எப்படியானாலும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். எங்களை எவன் மறுமுறையும் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள். உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நபியே நீர் கூறும். அப்போது அவர்கள் தங்களுடைய சிறசுகளை உம்பக்கம்